இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீன் எக்ஸஸ் பண்ணிடுவோம். அதாவது குனிஞ்சி தரையை தூட்டு அப்படியே கையை தூக்கி அப்படிக்கா வான்கோடி ஏற்றவாடி கையை திரும்பவும் அப்படியே கையை கீழே இறக்கி கீழே பண்ணது தரையை நோக்கி தொடுவோம். இந்த மாதிரி ஒரு 80 டைம்ஸ் பண்ணிங்கன்னா தொப்பை குறையும், நல்லா சாப்பிடலாம், வாங்க சாப்பிட போகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை, அதுவும் ரோஸ்ட்டு தோசை. நெய் ரோஸ்ட் கிடையாது, எண்ணெயிலேயே சுட்ட ரோஸ்ட்டு, கடலை எண்ணெயிலே சுட்ட ரோஸ்ட்டு தோசை. அதுக்கு வந்து மேட்சாக பீர்க்கங்காய் பஜ்ஜி. ஒரு உரை பஜ்ஜிம்பாங்க, ஒரு ஊர் தொக்கும்பாங்க, எங்களுக்கு தெரிஞ்சது வார்த்தை பஜ்ஜி. ஸோ இந்த பீர்க்கங்காய் பஜ்ஜி பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அது எந்த அளவுக்கும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது அந்த காம்பினேஷன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேரும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. அதாவது உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா நம்ம பீர்க்கங்காயை உடம்புக்கு உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் சட்னி வந்து அது வந்து கொலஸ்ட்ரால்க்கு நல்லா கொலஸ்ட்ரால் சேர்த்துக்கிறோம். பீர்க்கங்காய் வந்து அதே மாதிரி ரொம்ப 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 நல்லது. அதனால் தைரியமாக நம்ம பீர்க்கங்காய் பஜ்ஜி தொட்டு சாப்பிடுவோம்.